எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சொந்த இடங்களுக்கு சென்று குடியேறுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வெள்ளம்பிட்டிய மக்களிடம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக களனி கங்கை பெருக்கெடுத்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட வெள்ளம்பிட்டிய பிரதேசத்திற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் இடங்களையும் பிரதமர் பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை நேரடியாக கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் மாலத்தீவில் கடும் காற்றுடன் கூடிய மழை தொடர்ந்து வருகின்றது. இந்நிலையில் இதன் தாக்கம் தொடர்ந்தால் மீண்டும் வெள்ள நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. இல்லையில் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த அசாதாரண நிலையை வளமைக்கு கொண்டு வரலாம். எனவே மக்கள் திங்கட்கிழமை வரை சொந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளவும். அதேவேளை இந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் சுகாதார சேவைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். ராணுவம், போலீசார், அரசு, தனியார் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஆகியன ஒன்றிணைந்து மக்களுக்கான நிவாரணப் பணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. எட்டாய் அப்ப கிரியாத்மகரான மே பிரதேசங்கள்ட ஆஹாராய் சௌக்கிய பகத்துவம் லபலதேன் இதே கரகினோ தண்ட திரிதமுதாவேம் பொலிசியேங் ராஜேசேவேம் புத்தலிகாஞ்சேங் ஏவாகேம ராஜ நோன சங்விதானின் விஷால சேவை கரகினோ அப்ப ஈலங்க தவஸ் கீபெதி ஏ வெடக்கட்டுத்து கரணுவா கீலா மதக்கரன்ன கெமதி.